हेलो இங்க ஒரு பேர் இருந்தார இருக்கறா பேரரா ம் பேர் பேர் தெரியாது எந்த ஊர் தெரியாது என்னமாய் பேரும் தெரியாம ஊரும் தெரியாம திருப்பதியில போய் மொட்டைய தேடற மாதிரி இருக்கு ஆமா என்ன விஷயம் அது வந்து சார் அன்னைக்கு அந்த கலாட்டால லாஸ்ட் மை ஹேண்ட் பேக் அந்த பேர் கூட இதே கலர் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டாரு ஓ அந்த பேரரா அவன தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம் அவனால இந்த ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அவன் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துறோம் போலீஸ் தேடிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு இன்ஸ்பெக்டர் நீங்களே இருந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு போங்க நதிங் இன்சைட் தி பேக் ஆ थैंक यू பை போலீஸ் நான் நேரா வந்துட்ட நேரத்துல நம்மால இந்த ஆளுக்கு வேலை வேற போயிடுச்சே எங்க போய் தொலைஞ்சானோ என்னவோ பாவ உன்னால பட்டியா இருப்பானோ मोड़ रखा इन्हें मोड़ या तो वन के लिए फ्राई फ्राई पहाड़ से ला उनके साप रख के साप रखा इन्हें माँ तो है ना निया बिल्कुल बुडू पड़े ना सुमा बुडू हमारी क्या करिया पर कौन है आप पत्नियोड मूल हेलो सर சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க 36 பூரி இவர்க்கா இவர்க்கு தான் மூணு நாளா பட்னி இப்போதான் அஞ்சு கோழி ஆமா 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன் சொல்லி வேலை கேட்டேன் குடுக்க மாட்டேன்னு பாங்க போ 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 பா கவலைப்படாதீங்க இப்போ வந்துரும் அது என்ன 36 பூரி ஒரு கணக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12 இப்போ மூணு நாளைக்கு 12 3 36 கரெக்ட்டா கணக்குல புள்ளி தான் இந்த பாரு மூணு நாள் நான் சாப்பிடலையா அதனால வயிறுலாம் அப்படியே சுருங்கி போச்சு இந்த மூணு பூரி மட்டும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் 36 சாப்பிடுறோம் அப்பதான் பழைய படிக்கு வரோம் சார் என்ன அது ஐயோ அட்ல வச்சு கொண்டாரலாம் பார்த்தேன் முடியல சார் அதனால சாம்பார்லயே கொண்டு வச்சேன் வேற ஒரு 12 தோசை 12 தோசையா ஏய் யா எனக்கு இப்படி துரோகம் பண்றா உனக்கு நான் என்ன பண்ணேன் நான் என்ன செஞ்சேன் சரிங்க வா
ना पौधे की जाड़वान से हाँ नल्ला पौधे लगाते नल्ला पढ़ने में मालूम पड़ता है ना चारी से अच्छा रे ये मेल है ना उनकी बुला कर है ये नल्ला था ना वो मेल आ पहुँची आड़ता मेल करके ना बरी क्यों सापा डल्ला एम पर सापड़े सापड़े वो मेल है ना ये बुला अंदर चिर करना है वो पैर है ना सुनिया पैर ना हाँ पढ़े यार मैं बोला रागु भगवे इनमें ग्लास ना कटपड़ी आने तन्ने जग ले कौन बनते हैं मैडम उंगल को फोन बंदर के रिसेप्शन ले बंदर जा याना का कौन आ इंगिया हाँ माँ हम उंगल ड्रेस चोर रंगे उंगल हेयर स्टाइल चोर रंगे यार तेरे जो बात आ रखा फिर इन्हें गड़बड़ बना ले सही सुनाने चलवा को वैकपड़ा में सापना அங்க போனே வரலங்கறாங்க அங்க இல்லம்மா இங்க அங்கயா உங்களுக்கு இல்லம்மா வேற இன்னொருத்தர் இருக்கு சாரிம்மா பேசிட்டாங்க சரிப்பா அதுக்குள்ள சாப்பிட்டியா பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன் ஆமா மசாலா அப்படியே வச்சிருக்க அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால பூரி மட்டும் சாப்பிட்டேன் வேற இட்லி இன்னும் மாவே ரெடி ஆனே இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போறான் வேற எதை சாப்பிறியா ஆமா இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளிய வந்துரும் போதும் பில் பில் எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு என்ன பார்த்தா இந்த ஒட்டகத்தை பார்த்தா ஏ பாருங்க அது ஒரு வேளைக்கு சாப்பிட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்கு என்ன பாருங்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு இந்த வேளை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அடுத்த வாடி எங்க அழகு போறானோ அதான் சொன்னல்ல அடுத்த வேளை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது அது நீயா சொல்ற ஆண்டவன் சொல்ல வைக்கிறான் ஆளு கேங்க மீட் பண்ணலாம் உனக்கு எப்ப வசதியா அப்ப எங்க ஆண்டிக்கு மடா அடி எனக்கு ஆத்தங்கற கரெக்ட்டா சாயங்கால 5 மணிக்கு வந்துருங்க அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும் சரி 5 மணிக்கு இப்ப ஏய் சாப்பாடு எல்லாம் போட்டேன் செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன் சிசு என்ன ஒரு மாதிரி பாக்குது உள்ள இருக்கிற பூரியை கண்டுபிடிச்சிருச்சா பைரவா காட்டி கொடுத்துறாதப்பா ச்சு 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 சாரி இது இது எனக்கா ஏன் ஒரு மாதிரி பாக்குது என்ன மாதிரி பாக்குது நீங்க போங்க நான் 5 மணிக்கு வந்துறேன் போய்டுங்க நான் நீங்க போய்டுங்க இது என்னமோ பாக்குது ஏய் டு யூ ஐயோ ஐயோ ஏய் வாலாட்டது என்ன உனக்கு இது என்ன பார்த்தா வசதியான வீட்டு புள்ள மாதிரி இருக்க நல்லவேளை நடுத்தருவுல வச்சு மானத்தை வாங்காம இருந்தா காணோம் அடக்கடவுளே சோத்த வேற போட்டு 10 ரூபாய் கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க பரணே அள்ள ஒண்ணாவல அப்படி தரத்துச்சு ஆ தரத்துச்சு பாசத்தலாம் அப்படியே கொட்டின பரிதா போட்டு உட்டுருச்சு நாளைக்கு மறந்திராத ஆ ஆ 304 ஐயா கோவல் குண்டா எட்ட திஸ் இஸ் மர்டர் ஃபைல் சார் திஸ் இஸ் கிரிமினல் ஃபைல் சார் யோ என்ன அது ரெகுலேட்டர்ல சுவிட்ச் தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது ரெகுலேட்டரே சுத்துது சார் ஏன் அப்படி ரெகுலேட்டர் சுத்துது ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார் டிபார்ட்மென்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார் கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார் தட் இஸ் தி மெயின் ரீசன் சார் தட் இஸ் தி மெயின் ரீசன் சார் என்னையா அது கைய கைய அடிக்குற என்னது லீவ் லெட்டர் சார் எதுக்குயா லீவ் எனக்கு கல்யாணம் சார் கல்யாணத்துக்காக லீவா ஏயா கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது இந்த நாட்லயே வர்க்கிங் டேஸ்ஸ விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி பொங்கல்ல வெச்சுக்க பொங்கல் எனக்கு பிடிக்காது சார் பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங் தீபாவளி அது போயிடுச்சே பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம் ரம்ஜான்ல வெச்சுக்க சார் ரம்ஜான் நோம்பு எச்சே கூட உள்ள முழுங்க முடியாது கல்யாணம் எப்படி அப்ப அடுத்த வருஷம் வெச்சுக்க அவ்வளவு நாள் தாங்காது சார் ஏயா கல்யாணத்துக்கு அவசரமா நாட்ல பாபுலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன ஏழு புள்ள பெத்ததனால நீங்க சொல்றீங்க இன்னும் நான் பார்க்கவே இல்லையே ஆல் ரைட்
ரெண்டு நாள் லீவு கிராண்ட் பண்றேன். ரெண்டு நாளா சார்? முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே மூணு நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி இத்தியாதி எல்லாம் இருக்கே, ரெண்டு நாள் லீவு எப்படி சார் பத்தும்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க, இத்தியாதி இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். யூசப் கான், ஹேப்பி பர்த்டே டு யூ மரியா. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல போயிடும். அங்கிள், நான் அங்கிள் இல்லம்மா, உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா, மனுஷன் தான் சாகரா, சத்திய சாகரதில்லை.